वेलकम बैक फ्रेंड्स वेलकम टू टेक्विटा चैनल पोना प्रोग्राम ला वंदे लाइक को उड लाइक को उल्ला डिफरेंस है ना अद वाक्यंगले एप्डी अमिक्किरदु अप्डिंगर ओरु केल्विगला केटा पर लाइक को उड लाइक को सिंपला ओरु एग्जांपल सोलरा अद वचिकिट्टु नम्मा क्लासुक्कु पोडुवोम सरिया इदन अळिच्चिरना पोना अदुक्कु मुन्नाडी उल्ला क्लास ओरे 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 स्टेटमेंट ना एळुदुरा I like some coffee. Keela, I would like some coffee. நல்லா பாருங்க இந்த இடத்துலயும் லைக் வந்திருக்கு ஒரு verb யூஸ் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல I would like னு போட்டுருக்கேன் இப்போ இந்த ரெண்டுக்கும் ரெண்டும் as per sentence formation correct first of all புரிஞ்சீங்க சரிங்களா இப்போ ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தமிழ் அர்த்தம் என்ன நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது நீங்கள் பொதுவாக எனக்கு காபி பிடிக்கும் காபி பிடிக்குமா பிடிக்காதுங்க நான் காபி பிடிக்கும் ஐ லைக் சம் காஃபி பட் நாட் டீ டீ பிடிக்காது எனக்கு காபி பிடிக்கும் ஜென்ரலாக நீங்கள் லவ் பண்ணுறது குடிக்கிறது என்ஜாய் சாரி பொதுவாக நீங்கள் விரும்புகிறது அந்த மாதிரியான ஒரு பொருள் பட் ஐ வுட் லைக் சம் காஃபின்னா வுட் லைக்னா என்ன வாண்ட்டுன்னு அர்த்தம் இப்போ அது உங்களுக்கு தேவை ஐ வுட் லைக் சம் காஃபின்னு ஒருத்தன் சொன்னா அவனுக்கு காஃபி வேணும்னு சொல்கிறான்னு அர்த்தம் அவனுக்கு நம்ம போட்டு கொடுக்கணும் ஐ லைக் சம் காஃபின்னா நீங்கள் என்ன சொல்லலாம் ஐ டோன்ட் லைக் காஃபி ஐ லைக் டீ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் எனக்கு காஃபி பிடிக்காதான் டீ தான் பிடிக்கும் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கிறீங்க பிடிக்கும் பிடிக்காத பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ லைக் என்ன பொதுவாக பிடிக்கக்கூடிய விஷயங்கள் வுட் லைக்னா தற்போதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ நவ் வி கம் டு த க்வெஸ்சன் I like to have the phone போடலாம் அந்த இடத்துல ஐ லைக் டு ஹாவ் த ஃபோனு கிடையாது ஏன்னா டு ஹாவ் ஏ நியூ ஃபோன் சொல்லும்போது பர்டிகுலராக ஒரு விஷயத்தை எனக்கு வேணும்னு சொல்கிறான் இப்போ ஹாவுங்கிறது வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிற பொருள் தானே அப்போ இந்த இடத்துல வுட் லைக் ஐ வுட் லைக் டு ஹாவ் ஏ நியூ ஃபோன் எனக்கு ஒரு புது ஃபோன் தேவைப்படுகிறது வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொருள் ரைட்டா சரி இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு பூனையும் நாய்க்குட்டியும் டாக்ஸ் வெரி மச் அந்த என்ன இப்போ இந்த இடத்துல வுட் லைக் வருமா லைக் வருமா லைக் போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு லைக் போட்டால் எனக்கு கேட்ஸும் டாக்ஸும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ கரெக்டாக இருக்குது ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நீங்கள் வேணும்னு சொல்லலை புரியுதா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நீங்கள் வேணும்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க புரியுதா ஆ சரி தேர்ட் ஒன் சி லைக்ஸ் வாட்சிங் டிவி இதுதான் கரெக்டு சி வுட் லைக் இல்லை சி வுட் லைக் வாட்சிங் டிவி கிடையாது பொதுவாக அவள் டிவி பார்ப்பதை விரும்புகிறாள் பார்ப்பது பொதுவான ஒரு கொள்கையாக வச்சுருக்கா பார்த்துட்டு இருக்கிறத அப்போ ஜென்ரலாக உள்ள விஷயம் அது சரிங்களா ஆ புரியலன்னா கேளுங்க ஆனால் இங்கே பாருங்களேன் இப்போ பர்டிகுலராக ஒரு பொருளை சொல்லி அது இப்போ நான் சாப்பிட்ணும் டு நைட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணணும் வேண்டும் வுட் லைக் ஐ வுட் லைக் டு ஈட்டு பர்கர் டு நைட் ஐ லைக் டு ஈட்டு பர்கர் டு நைட்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா ஜென்ரலாக உள்ளதுக்கு தான் லைக் போட முடியும் பர்டிகுலராக உள்ளதாக இருந்தால் வுட் லைக் தான் போட்டணும் ஏன்னா அது உங்களுக்கு வேணும் ரைட்டா இப்போ அதே போல் எந்த சென்டென்ஸ் பாருங்கள் பணமே அவர்கிட்ட போதுமான பணம் இல்லைன்றாலும் அவர் ஒரு புது கார் வாங்கணும்னு விரும்புகிறார் அப்போ வுட் லைக் They would like to buy a new car. Okay, va? Huh? Sixth. My mother like a green dress for the meeting tomorrow. Illa would like varuma paarenga. Appa naaliki nadakka kudiga or meeting ku vande avangalukku pachcha color saree venum. இப்போ பொதுவாக உள்ள இப்போ மதர் லைக்ஸ் ஏ க்ரீன் ட்ரெஸ்னால் அவங்க பொதுவாக பச்சை கலர் சாரீ விரும்புவாங்கன்னா லைக்ஸ் போட்டுடலாம் ஆனால் பர்பஸாக நாளைக்கு ஒரு மீட்டிங்க்கு அவங்க போடணுங்கிறப்ப அது அவங்களுக்கு வேண்டும்னு தான் அர்த்தம் ஸோ வுட் லைக் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல லைக்ஸ் வராது ஏன்னா இந்த வுட்டுங்கிறது வந்து இந்த தேர்ட் பர்சன்னு ஃபஸ்ட் பர்சன்லாம் பார்க்காது இது காமனாக உள்ள விஷயம் ஓகேவா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வரும் இது வந்து வாண்ட்டுங்கிற இந்த வாண்ட்டுங்கிற அந்த வார்த்தையுடைய ஒரு பிரத்யேகமான சொல் அதனால் அதோடு அது கம்பேர் ஆகி மிங்கிள் ஆகிடும் வுட்ஸ் இல்லை வுட் லைக்ஸ்ன்னு வராது புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அதே போல்
நம்ம டை கட்டியிருக்கோம், எய்தாப்பில் இருக்கிறோம், பார்த்துட்டு உன் டை நல்லா பிடிச்சிருக்கு, எங்கே வாங்கினேன், இப்போ ஐ வுட் லைக் யுவர் டை நான் சொல்லுவாமே, அப்படி சொன்னால் உன் டை எனக்கு வேணும்னு அர்த்தம் ரைட்டா. ஸோ அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஐ லைக் யுவர் டை, நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினேன், நான் இது மாதிரி ஒன்று வாங்கணும், எங்கே வாங்கின சொல் ரைட்டா. சரி, அவனுடைய பிறந்த நாளைக்கு என் மகன் கம்ப்யூட்டர் வேணுங்கிறான், கம்ப்யூட்டர் ஜென்ரலாக பிடிக்கும், நான் பிறந்த நாளைக்கு வேணுங்கிறப்ப வுட் லைக், ஏன்னா ரெண்டுமே கிராமட்டிக்கலாக டெக்னிக்கலாக வந்து கரெக்டான ஃபார்மேஷன், பட் நம்ம எப்படி அதை பிரித்து பார்க்குறதுங்கிறது தான் இங்கே உள்ள விஷயமே. ஓகேவா, த நைன்த் அண்ட் டென்த்து ரவி, ரவிக்கு பொதுவாக குழந்தைங்க என்ன பிடிக்கும், ரவி லைக்ஸ் எ சில்ட்ரன் லாட் ரைட்டா. சரி, டென்த்து சுரேஷ் டு ஒர்க் இன் ஏ இன்ஜினியரிங் கம்பெனி. இப்போ பொதுவாக ஒரு வேலை பார்க்குற இடம்னா லைக்ஸ்ன்னு போட்டுடலாம், இன்ஜினியரிங் கம்பெனியில் அவன் வேலை பார்க்கணும் அப்படி விரும்புகிறான்னா வுட் லைக். ஓகேவா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் விரும்புகிறேன், நினைக்கிறேன், விரும்புகிறேங்கிறேன். சரியா, டவுட் இருந்தால் இல்லை புரியலைன்னா கேளுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.